Hi students, welcome to our channel. Today we are going to see the next topic in the 6th lesson. So 6th lesson la two topics irukku sonnalaya, one vandu random variable, innonu vandu mathematical expectation. So random variable la continuous discrete rendu type paathom, so adu rendume over. So in this video we are going to see about the mathematical expectation. Okay, so mathematical expectation appadina enna appdinu paathina, so ellarkume or expectation irukum. So ipo nam nalla exam eduthirukom appdina nammukku or expectation irukum, what is the mark will be appindra or expectation nammukku irukum illaya. So அததான் நம்ம மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன் அப்படினு சொல்லி சொல்றோம். சோ நம்மளோட ஆவரேஜ் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். சோ அததான் நம்ம என்ன சொல்றோம், மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன் அப்படினு சொல்றோம். சோ இதுக்காக தான் இத படிக்கிறோம். சோ எதுக்காக படிக்கிறோம்ங்கறது தெரிஞ்சிட்டா மட்டும் போதும், ரிமைனிங் என்னென்ன நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படினு பாக்கலாம். ஓகே, சோ லெட்ஸ் மூவ் ஆன் டு தி டாபிக். சோ ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போறது எக்ஸ்பெக்டட் வேல்யூ. சோ ஃபர்ஸ்ட் we are going to see about the எக்ஸ்பெக்டட் வேல்யூ. சோ எக்ஸ்பெக்டட் வேல்யூ அப்படினா தி வேர்ல்ட் ஓகே, ஒரு வேல்யூ நம்ம என்ன பண்ண போறோம், ஏதோ ஒரு பிசினஸ் பண்றோம் அப்படின்னா அந்த பிசினஸ்ல எவ்வளவு வரும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் இல்லையா. சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சின்னதா ஒரு டிஃபன் கடை ஓபன் பண்ணிருக்கேன் அப்படின்னா அதுல 10 லாக்ஸ் வரும், 20 லாக்ஸ் வரும், ஐ கான்ட் எக்ஸ்பெக்ட். ஓகே, சோ அதே பெரிய 5 ஸ்டார் அந்த மாதிரி ஓபன் ஓபன் பண்ணிருக்கேன் அப்படின்னா அதுல 1000 2000 வரும் அப்படின்னு நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது இல்லையா. சோ எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணணும், சோ அதுக்கு உண்டான எப்படி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது ஒரு பிசினஸ்ல அப்படின்னு பாக்குறது தான் இந்த லெசன்ல நம்ம பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் we are going to see about expected value. ஓகே, சோ எக்ஸ்பெக்டட் வேல்யூட ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x is equal to summation x into px. X into Px. So X इंगर्दे इन्दे the given, the output आरकलाम, एदनालं हरुण. So P of X इंगर्दे, that is a function, आउंगले कुड़ुदु पाँ. Okay? So इदे रेंड़ दी मल्टिप्ले पन्नी, एल्ला दी आड़ पन्नों अभीना, अधा दना मेंगन सोला पोरों, expected value अभीनु सोला पोरों. Okay? So अधिले two type रुगे, one is for continuous data, another one is for discrete data. एप्पी में continuous data नाले integration वरनों. Okay? Discrete data के summation वरनों. अपने नाले न्याबाज कोंगा. So this is for discrete data. So discrete na nama the values, okay, the finite values namakku vandu values ivula dhaan appdi theriyum. So adha nama discrete appdinu solluvom. Innone nama solluvom continuous. So continuous nal kandipa enna irukku nu solirken, integration irukkanum appdinu solli solirken. Okay, so now so integrate if expectation of x is equal to integration minus x minus infinity to plus infinity x into p of x. கான்செப்ட் என்னமோ சேம் தான், ஒண்ணே ஒண்ணு இன்டகிரேஷன் வர போகுது. ஓகே, சோ பிகாஸ் ஏனா கண்டினியூஸ்ல நமக்கு வந்து டைம் பீரியட் கொடுத்திருப்பாங்க. சோ இதுல இருந்து ரொம்ப லாங் டைம் பீரியட் கொடுத்திருப்பாங்க. ஓகே, சோ இப்ப 0 ல இருந்து 10 வரைக்கும்னா நம்ம தனியா 0 1 2 3 அப்படினு எழுதி கண்டுபிடிக்கலாம். இங்க 0 ல இருந்து 1000, 0 ல இருந்து 100 வரைக்கும்னா என்னால அப்படி கண்டுபிடிக்க முடியாது இல்லையா. சோ அதனால தான் நம்ம இங்க லிமிட் 0 டு 100 அப்படினு எழுதிக்கலாம். இல்லனா நீ 0 1 2 3 4 னு 1000 வரைக்கும் வி கான்ட் ரைட். ஓகே, சோ அதனால தான் நம்ம கண்டினியூஸ் டேட்டாஸ்க்கு போறோம். ஓகே, சோ ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸி தான். எக்ஸ்பெக்டேஷன் என்னது x p of x. ஓகே, தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் பாருங்க வேரியன்ஸ். நெக்ஸ்ட் என்னது வேரியன்ஸ். சோ இது நீங்க 10th ல ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, ஞாபகம் இருக்கானே தெரியல. சோ கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். சோ வேரியன்ஸ் ஆஃப் x அப்படினா e of x square minus e of x whole square. e of x square minus e of x whole square. சோ e of x square என்னன்னு தெரியாது. சோ e of x whole square தான் நமக்கு தெரியும். ஒண்ணுமே இல்ல. e of x னா என்னது எக்ஸ்பெக்டட் வேல்யூயா. சோ எக்ஸ்பெக்டட் வேல்யூவ ஸ்கொயர் பண்ணனும் அவ்வளவுதான். நெக்ஸ்ட் e of x square நமக்கு தெரியாது. சோ இப்போ அதுக்கு ஒரு ஃபார்முலா. சோ e of x square ங்கிறது ஒண்ணுமே இல்ல. x into p of x into p of x ங்கிறது எக்ஸ்பெக்டட் வேல்யூ. x square into p of x ங்கிறது e of x square. அவ்வளவுதான். ஒண்ணுமே இல்ல. x ஓட இன்னொரு என்ன பண்ணிக்கணும், ஒரு x-ஐ மல்டிப்ளை பண்ணிக்கணும், தட்ஸ் ஆல். சோ இங்க என்ன பண்ணிருக்கு, இன்னொரு x-ஐ மல்டிப்ளை பண்ணிருக்கேன். சோ கான்செப்ட்னு பார்த்தா இவ்வளவுதான். சோ நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும்ங்கற அவசியம் எல்லாம் கிடையாது. சோ கான்செப்ட்ட பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப ஈஸியான கான்செப்ட் இது எக்ஸ்பெக்டட் வேல்யூ. ஓகேவா, சோ 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாத்துலயுமே இந்த ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. சோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாரும் தயவு செஞ்சு இந்த வீடியோ முடியறதுக்குமே பை ஹார்ட் பண்ணிடுங்க. ரொம்ப 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 முக்கியமான ஃபார்ம். ஓகே, சோ நவ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் ஒன்னு கொடுத்திருக்காங்க. சோ லெட்ஸ் மூவ் ஆன் டு தி ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, சோ அதோட வேல்யூஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப், ஓகேவா. சோ இப்போ எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூஸ் வந்து ஒவ்வொருதுக்கும் வந்து டிஃபரண்ட் ஆகும். சோ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் a is equal to a. தட் மீன்ஸ் இப்போ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் 1 கொடுத்தாங்க அப்படினா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் 1 is equal to 1. எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் 2 is equal to 2. அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் e of ax என்ன எழுதலாம், a e of x னு எழுதலாம். அவ்வளவுதான். சோ கான்ஸ்டன்ட்டே வெளிய எடுத்து எழுதலாம் அப்படினு சொல்றாங்க. e of ax b என்ன அர்த்தம், அந்த ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன்ல இருந்து a-வ காமனா வெளிய எடுத்துக்கலாம். சோ இதெல்லாம் நார்மலாவே உங்களுக்கு பார்த்தாலே புரியும். வேரியன்ஸ் ஆஃப் a is equal to 0. வேரியன்ஸ் ஆஃப் a is equal to, that means வேரியன்ஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட் is equal to 0. எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட் is equal to a. இப்போ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் 1 னா அது 1, எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் 2 னா அது 2. அதே மாதிரி வேரியன்ஸ் ஆஃப் 1 னா அது 0, வேரியன்ஸ் ஆஃப் 2 னா அது 0. ஓகே, சோ இது ரெண்டு நம்ம ஃப்ரீக்வென்ட்டா யூஸ் பண்ணப் போறோம். இப் x is a random variable then
variance of ax plus b is equal to a square into variance of x. A square into variance of x. So it is the property sum. So just to get it, it is done. So if the next problem is put together, so we are going to solve the example 6.2. Determine the mean and the variance. Okay, determine the mean and variance for that. First, we should consider about whether it is a discrete or a discrete illana continuous appdinu therinjikanum. Okay, so discrete ah irunda enna pannanum, discrete ah irundhathu appdina nam enna pannanum, first formula use pannanum, that is x into p of x nam use pannanum. Adhuve continuous ah irundhadha x into p of x at the same time nam edhu use pannanum, integration use pannanum. Enna use pannanum? Integration use pannanum. Okay va? So idhu appo enna type nu paakala. Random variable x having the following probability distribution matter da kuduthukanga. So epdiye sollirken table column kuduthutanganaale adu enna sollirken table column kuduthutanganaale adu enna discrete data da. So appo discrete data da kuduthirukanga. So we are going to find the mean and variance. Okay, so now look at the board. Okay, so this is our given question. Okay, so in this question already we know about this is a discrete variation. Okay, discrete distribution appdi namakku therinjichiriya. So first enna kandupidikka poran appdina we are going to find mean and the variance. So first you have to write the formula to find. Naan eludhiren already naan eludhirukkadanaala neenga thaniya eludhikkoma. So to find nama indha formula use panna porom variance la variance ki idhe formula da. Okay ma, ரெண்டு வேரியன்ஸ்மே ஒரே ஃபார்முலா தான். e of x square கண்டுபிடிக்கிறது மட்டும் தான் டிஃபரண்டா. ஓகேவா? சோ நவ e of x square is equal to summation x square into p of x. சோ இது 2 ஃபைண்ட் போட்டு இந்த மூணு ஃபார்முலா எழுதிட்டேன். சோ இப்ப ஃபார்முலாக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வேணும்? summation x into p of x வேணும். சோ அது எங்க சார் இருக்கு x அப்படினா? சோ மேல கொடுத்திருக்கிறது x, கீழ கொடுத்திருக்கிறது p of x. this is our given. ஓகே? சோ இது ஆல்ரெடி அவங்களே கொடுத்திருக்காங்க. சோ அந்த x p of x நம்ம எழுதிடணும். சோ ஃபர்ஸ்ட் ஐ அம் கோயிங் டு ஃபைண்ட் தி e of x இல்லையா? சோ e of x is equal to, so e of x is equal to enna namakku theriyum, summation x into p of x. so first x enadhu 1, so 1 into p of x enadhu 0.515. okay va? so next appra next enadhu 2 into 0.10 plus 3 into 0.10 plus 4 into 0.01 plus 5 into 0.08. okay va? plus 6 into 0.01 plus 7 into 0.05 plus 8 into 0.02 plus 9 into 0.08, sorry 28 plus 10 into 0.20. okay mama, so இதெல்லாம் நம்ம எழுதியாச்சு. so இப்போ என்ன பண்ணுங்க, இதெல்லாம் நீங்க மல்டிப்ளை பண்ணி கால்குலேட்டரை யூஸ் பண்ணலாம். so கால்குலேட்டர் யூஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுங்க. okay, so உங்களோட ஆன்சர் என்ன வரும் அப்படினு பாத்தீங்கன்னா 6.18. okay, so உங்களோட ஆன்சர் என்ன வரும்? 6.18 வரும். so இதை நீங்க சால்வ் பண்ணீங்கனா, so இப்போ எனக்கு எக்ஸ்பெக்டட் வேல்யூ கிடைச்சது. so e of x நமக்கு கிடைச்சிருச்சு. okay, so இப்போ e of x கிடைச்சிருச்சு. so now நம்ம நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? variance கண்டுபிடிக்கணும். so variance of x is equal to e of x square. okay, minus e of x whole square. yeah, so appa e of x square தெரியும், ஒண்ணுமே இல்ல. that is என்னது? 6.18 the whole square அப்படி நமக்கு தெரியும். okay, so ஆனா e of x square தெரியாது. so e of x square க்கு we know the formula summation x square into p of x. yeah, so இப்போ என்ன பண்ணனும் அப்படினா, so first summation x square into p of x. okay va? so appa summation x square என்ன அர்த்தம்? இதெல்லாம் ஸ்கொயர் பண்ணி எழுதணும். so appa 1, that is 1 square into 0.15 plus 2 square into 0.10 plus 3 square into 0.10 plus 4 square into 0.01 plus 5 square into 0.08 etc. ஓகே வா? சோ அப் டு 10 வரைக்கும் நீங்க போடணும். ஓகே வா? சோ நான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அதனால நான் அப்படியே விட்டுட்டேன். சோ இதெல்லாம் நீங்க மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே வா? சோ இப்போ என்ன பண்ணனும் அப்படினா பாத்தீங்கன்னா, சோ இதெல்லாம் நீங்க அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி அஸ் யூஷுவல் எழுத வேண்டியதுதான். சோ இப்போ சிம்பிளிஃபை பண்ணி எழுதினா மேபி 50.38 வரும் அப்படி நினைக்கிறேன். சோ இது e of x square. so e of x square தெரியும் நமக்கு, e of x தெரியும் இல்லையா? so now we are going to find the variance of x. okay, so variance of x is nothing but what is the variance of x? ma, e of x square minus e of x whole square. so e of x square என்னது? 50.38 இல்லையா? now minus e of x whole square, e of x whole square என்னது? that is
6.18 the whole square. Yeah, 6.18 the whole square. Okay. So now, if you render this, you will So if you render this, you solve it. You will get the answer 12.19. ஓகே வா சோ இதெல்லாம் நான் ஸ்டேட்டா எழுதிட்டேன் சோ இதெல்லாம் நீங்க கால்குலேட்டர் யூஸ் பண்ணி போடுங்க ஓகே வா சோ அது ஒன்னும் உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்காது சிம்பிளிஃபிகேஷன் சோ அதனால நான் ஸ்டேட்டா எழுதிட்டேன் தேர்ஃபோர் வேரியன்ஸ் ஆஃப் x is equal to என்ன தெரிஞ்சிச்சு நமக்கு 12.19 அப்படினு தெரிஞ்சிச்சு சோ அகைன் ஐம் டெல்லிங் ஓகே சோ எக்ஸ்பெக்டட் வேல்யூ கேட்டாங்கனா ரொம்ப ரொம்ப ஈஸி தான்மா ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண கூடாது தேவையான ஃபார்முலா ரெண்டு x p of x x2 p of x அவ்வளவுதான் டிஸ்கிரீட்டா இருந்ததுனா சமேஷன் யூஸ் பண்ணனும் கண்டினியூஸா இருந்ததுனா இன்டெக்ரல் யூஸ் பண்ணனும் அவ்வளவுதான் நெக்ஸ்ட் வேரியன்ஸ் வாங்க வேரியன்ஸ்னால என்னது e of x square minus e of x c whole square அப்படினு தெரியும் சோ நெக்ஸ்ட் ஃபார்முலா எழுதுங்க e of x square ஓட ஃபார்முலா ஒண்ணுமே இல்ல x square into p of x அது x into p of x என்னது x square into p of x இந்த ப்ராப்ளம் வந்து மீன் அண்ட் வேரியன்ஸ் மட்டும் கேட்டிருக்காங்க ரொம்ப ஈஸியா இருக்கு இல்லையா சோ டிஸ்கிரீட் டேட்டாஸ்க்கு நம்ம ஒரு ப்ராப்ளம் இப்ப நம்ம சால்வ் பண்ணியாச்சு ஓகே சோ லெட்ஸ் ட்ரை திஸ் ப்ராப்ளம் இதுக்கு ரிலேட்டடான ப்ராப்ளம் தான் கொடுத்திருக்கேன் ட்ரை டு சால்வ் இட் அண்ட் டெல் மீ யுவர் ஆன்சர்ஸ் இன் தி கமெண்ட் பாக்ஸ் थैंक यू स्टूडेंट्स थैंक्स फॉर वाचिंग